தண்டோரா டைம்ஸ் நேயர்களுக்கு போனா பிரியனின் அன்பார்ந்த வணக்கங்கள். தமிழக அரசோட பொங்கல் பரிசுக்கு இன்னைக்குதான் லாஸ்ட் டேட்டா. எப்பவுமே கண்டனம் தெரிவிக்கிற மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு எதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு? மத்திய அரசுகிட்ட இருந்து தமிழகத்திற்கு இப்படி ஒரு அவார்டா அப்படின்ட்டு ஏகப்பட்ட செய்திகளை தெரிஞ்சுக்கிற நிகழ்ச்சி தான் இது. நம்ம நாட்டு அரசியல் தலைவர் கே எஸ் அழகிரி இன்னைக்கு ஒரு பிரஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த பிரஸ் ரிலீஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவுடன் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி என்றைக்குமே ஒற்றுமையுடனும் உறுதியுடனும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதே மனுஷன் தான் உள்ளாட்சி தேர்தலப்போ எப்படி சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக உள்ளாட்சி தேர்தலில் அந்த கூட்டணி தர்மத்தை மீறி நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். கடந்த ஜனவரி 8ஆம் தேதி கன்னியாகுமரியை சேர்ந்த சிறப்பு உதவியாளர் வில்சன் சுட்டு கொல்லப்பட்டிருந்தார். அவருடைய மரணத்துக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் சொல்லியிருந்தார். அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு அவங்களுடைய ஃபேமிலிக்கு 1 கோடி ரூபாய்க்கான செக்கை வந்து அவர்கிட்ட கொடுத்துருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவருடைய மூத்த மகளுக்கு தமிழக அரசு ஒரு வேலையை வாங்கி கொடுக்க, அதாவது கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பாக கொடுக்கப்படும் அப்படின்றதையும் உறுதியாக சொல்லியிருக்காரு. நேற்று சென்னை வேளச்சேரியில் பாமக சார்பில் சமய நல்லிணக்க பொங்கல் விழா நடத்தப்பட்டுச்சு. அந்த விழாவில் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு விழாவை சிறப்பிச்சிருந்தாங்க. ஸோ ஃபங்க்ஷனுக்கு அப்புறமா ப்ரெஸ் மீட் கொடுத்த அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்து முடிஞ்ச அந்த மறைமுக தேர்தலில் எந்த விதமான குளறுபடியும் நடக்கலை, ஏடிஎம்கேக்கு கிடைக்க வேண்டிய அந்த வாக்குகள் தான் கிடைச்சிருக்கு, வெற்றி தான் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன் உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவுக்கு தான் அதிக ஓட்டுகளும் அதிக இடங்களும் கிடைச்சிருந்துச்சு. ஸோ ஆப்வியஸா மறைமுக தேர்தலில் அவங்களுக்கு தானே அதிக ஓட்டுகளும் அதிக வெற்றிகளும் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் பொங்கல் கொண்டாட்டங்கள் ஆரம்பித்து கொண்டாடிட்டு வர இந்த வேளையில் தமிழக அரசால் கொடுக்கப்படுற பொங்கல் பரிசு தொகுப்புக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு அப்படின்ட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. பட் அந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. எஸ் ஜனவரி 21ஆம் தேதி வரைக்கும் இந்த பொங்கல் பரிசு கொடுக்கப்படும் அப்படின்ட்டு தமிழக அரசு சொல்லியிருக்கு. அது மட்டும் கிடையாது, அமைச்சர் காமராஜ் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் 2,30,000 பேர் வந்து இந்த பொங்கல் பரிசுக்கு எலிஜிபிளா இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, நேத்து வரைக்கும் 1,80,000 பேர் இந்த பரிசை வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ மீதம் இருக்கிற அந்த 10,00,000 பேர் சீக்கிரமா இந்த பரிசு பொருட்கள்லாம் வாங்கிக்கோங்க. சப்டைம்ஸ் மறந்துட்டாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து எஸ்எம்எஸ் மூலியமா வந்து நினைவூட்டப்படும் அப்படின்றதையும் அமைச்சர் காமராஜ் தெரிவிச்சிருக்காரு. சிஏஏ அப்படின்றது குடியுரிமை வழங்குறதாகவும் அதை பறிக்கிறது கிடையாது அப்படின்னு பிரதமர் மோடி சொல்றத பொதுமக்கள் யாருமே ஏத்துக்கல அப்படின்னுட்டு முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவருடைய ட்விட்டரில் இதை பற்றி என்ன ட்வீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமர்சகர்கள் அதாவது சிறந்த விமர்சகர்கள் எழுப்பக்கூடிய கேள்வி எதுக்குமே பிரதமர் மோடி பதிலளிக்க தயாராகவே இல்லை. அதனாலேயே என்னவோ சரி, மக்களுக்கு வந்து இந்த விஷயத்தை பற்றி சரியாக தெரியல, அதாவது சிஏஏ பற்றி சரியாக புரியலை. சிஏஏ பற்றி பொதுமக்களுக்கு சரியாக தெரிவிக்கணும்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெலிவிஷனில் நாட்டிலேயே சிறந்த 5 விமர்சகர்களை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு பிரதமர் மோடியும் உட்கார வச்சு டிஸ்கஸ் பண்ண விடலாம். அப்படி அவங்க பண்ற டிஸ்கஸ் மூலமா பொதுமக்களுக்கு ஒரு சிஏஏ பத்தின ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ப. சிதம்பரம் ட்வீட் பண்ணியிருக்காரு. சாலை பாதுகாப்புல சிறந்த மாநிலம் அப்படின்ற விருதை தமிழகத்துக்கு கொடுத்திருக்காரு மத்திய சாலை பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி. அது மட்டும் கிடையாது, இந்த அவார்டை யார் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் நடந்த ஃபங்க்ஷனில் எம்ஆர் விஜயபாஸ்கர் இந்த அவார்டை வாங்கியிருக்காங்க. என்ன ரீசன் சொல்லி இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2019ஆம் ஆண்டில் சாலை விபத்துகள் கிட்டத்தட்ட 43.10% குறைஞ்சிருக்கு தமிழகத்தில் அப்படின்றதுக்காக இந்த அவார்டை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ரீசன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், அதாவது சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரோட பிஏ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சாலை விபத்துல தான் இறந்தாரு அப்படின்றத இந்த இடத்துல சொல்லலாமா வேணாமான்னு தெரியல. சரி சொல்லுவோம், என்ன தப்பு? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ்ல இந்தி மொழி பயன்பாடு குறித்து ஆய்வு செய்வதற்காக நாடாளுமன்ற ஆட்சி மொழி குழு தமிழகத்துக்கு ஜனவரி 14, 15, 16 வர இருக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உடனே ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிட்டாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் பொங்கல் கொண்டாடக்கூடாதா, அது எப்படி நீங்கள் அன்னைக்கு வருவீங்க, நீங்கள் வரக்கூடாது, இதை உடனே ரத்து பண்ணணும், இது வந்து என்னுடைய ஒரு பெரிய கண்டனத்துக்குரியது அப்படின்ற மாதிரி அவருடைய ட்விட்டரில் ட்வீட் பண்ணியிருக்காரு. வர 8ஆம் தேதி டெல்லியில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்க போகுது. ஸோ அந்த தேர்தலில் பிஜேபி சார்பாக போட்டி போட போகிற முதல் கட்ட 45 வேட்பாளர்களை அவங்க வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. இந்த செலெக்ஷன் கமிட்டி மீட்டிங் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமித்ஷா வீட்டில் நேற்று 8 மணிக்கு தொடங்கின இந்த மீட்டிங் காலையில் 3 மணி வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ இந்த மீட்டிங்கில் பண்ண முடிவுபடி நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தலில், அதாவது டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி சார்பாக போட்டி போட எல்லாருமே ஒரு நியூ ஃபேஸாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஏற்கனவே இருக்கிறவங்களா இல்லாமல் ஒரு புது முகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு பிஜேபி ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. மத்திய மின்துறை அமைச்சர் ஆர் கே சிங் கூட தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காரு. எஸ் தங்கமணி, என்ன மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீட்டிங்கில் அவர் போய் அவர்கிட்ட என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, சம்மர் வரப்போகுது இல்லையா, சம்மர் அப்படின்னாலே கரண்ட் கட்டு தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ எப்படியாவது கரண்ட் கட் பண்ணாமல் நம்ம மக்களை காப்பாற்றிடணும் அப்படின்றதுக்காக தங்கமணி மத்திய மின்துறை அமைச்சர்கிட்ட போயிட்டு, அதாவது மத்திய தொகுப்புலேருந்து கொடுக்கக்கூடிய அந்த 6000 மெகாவாட்டை நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்தையுமே கொடுத்தே ஆகணும், அப்போ தான் நாங்கள் கட்டுப்படி ஆகும், நாங்கள் சரியாக பார்த்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஓகே வியூவர்ஸ், ஏகப்பட்ட செய்திகளை இந்த நிகழ்ச்சி மூலயமா நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி பல அரசியல் செய்திகளை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம நாட்டு அரசியலை தொடர்ந்து பாருங்கள். அதை பார்க்கணுன்னா நீங்கள் தண்டோரா டைம்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும்.